ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நானும் வ்ளாகர். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். நான் வந்து பெருநாக்கு ஊருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இருந்துட்டு ஒரு 30 நோம்பை அளந்துலாம் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ இன்னைக்கு பெருநாள் கொண்டாடுறதுக்காக காலையில் 7 மணிக்கெல்லாம் கிளம்பி ரெடியாக போகிறேன். ஸோ 7:30 பெருநாள் தொழுக. இப்போ வந்து யார் யார் கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் என்னோட பையன் ஹுசைன் அலி. ஹாய் சொல்லு, எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? இப்போ பள்ளியாசலுக்கு போகிறோமா? வெரி குட், பார்ப்போலாம், கமான். இது வெளிநாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசையாக இருக்கும், ஃபேமிலியோடு இருந்து பெருநாள் கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அதே இது எனக்கு இருந்துச்சு. நான் அந்த டைம் லீவு கேட்டேன், கிடச்சனால நான் வந்து இப்போது இங்கே வந்தேன். ஸோ நான் ஃபேமிலியோட பெருநாள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போது பள்ளிவாசலுக்கு போகிறேன். இதுதான் பெருநாள். என்னதான் நம்ம எத்தனை நாடு எங்கெங்கே போயெல்லாம் நம்ம பெருநாள் கொண்டாடினாலும், இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி கூட நின்று பெருநாள் கொண்டாடுறது அப்படிங்கிறது ஒரு வேறு மாதிரியான ஒரு ஃபீலு. ஸோ அந்த ஒரு இது தான் இப்போ எப்போதுமே வருஷம் வருஷம் தொழில் முடிச்சுட்டு இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஸோ அந்த ஃபோட்டோக்காக அரேஞ்ச் ஆகிட்ருக்கோம். இது வந்து இந்த ஃபோட்டோ வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 2010 இப்போ வரையிலுமே ரெகுலராக ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பெருநாளுக்கும் ஒரு ஒரு ஃபோட்டோ ரெகுலராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். என்னடா இது, இப்படி இருக்க? ரெண்டு மூணு போட்டோ போட்டோம். ஓகேவா, அது செல்ஃபி எடுத்தேன். ஏறி அப்படி இல்லை. ஸோ இந்த ஒரு சந்தோஷத்துக்காக தான் வெளிநாட்டிலையும் கிளம்பி ஊருக்கு வருது. ஸோ பெருநா வந்து சூப்பராக எல்லாருக்கும் நல்லபடியாக போகணும்னு சொல்லிட்டு துவா செய்யுங்க. எல்லாரும் ஈத் முபாரக். ஃபைனலாக வந்து நான் நல்லபடியாக பெருநாள் தொழுதையை முடித்தாச்சு. தொழுவு போனதாக வீடியோ எடுக்க முடியல, நான் போனதே லேட்டு. சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிப்பார், உனக்கு வழி தெரியும், பிள்ளைய பெற்றுப்பார் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் என் பையனையும் அண்ணன் பையனையும் ரெடி பண்ணி அழைச்சிட்டு போகிறதுக்குள்ளேயே அங்கே தொழுவை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் போனது நேராக போய் தொழுவை அட்டன் பண்ணிவிட்டு அப்புறமா எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் சலாம் கொடுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்குலாம் போயாச்சு. இந்த பெருனா உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணுவாங்க என்ன மாதிரி. ஸோ இதே வெளிநாட்டில் இருக்கிறவங்க தனிமையில் அங்கே இருக்கிற புது ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்காகவும் எல்லாருமே துவா செய்வோம். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம எல்லாரும் பெருநாவை செலிப்ரேட் பண்ணுறோம், இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண முடியாமல் பலஸ்தீனில் எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் நம்ம எல்லாருமே துவா செய்வோம். இப்போ மட்டும் ஏன்டா பலஸ்தீனை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க கேட்பாங்க. ஸோ நான் அதுக்கு முன்னாடி நான் குவைத்தில் இருந்தேன், என்னால் எதுவுமே பேச முடியாத சுச்சுவேஷனில் நான் இருந்தேன். ஸோ இப்போ அப்படி கிடையாது, இது என்னோட நாடு, என்னோடய வீடு, நான் தாராளமாக பேசலாங்கிறனால தான் நான் இப்போது இதை பற்றி பேசுகிறேன். ஸோ எல்லாரும் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. ஸோ இதுதான் பெருநாள். இதுக்கப்புறமா தான் பெருநாளே எங்களுக்கு ஸ்டார்டிங்கு. ஏன்னா ஒரு ஒரு வீடாக போகணும், ஒரு ஒரு வீடாக போய் சலாம் கொடுக்கணும். இதே வெளிநாட்டில் இருந்தோம்னா தொழுவை முடித்த உடனே ரூமில் போய் தூங்குவோம், திரும்பி டியூட்டிக்கு கிளம்பி போவோம், இப்படி தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே அப்படி கிடையாது.
ஸோ இனிமேல் பைக் எடுத்துகிட்டு சுற்றுறது தான், வீடு போய் சேர்றதுக்கு 7:30 ஆகும் ரிட்டர்ன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு வீட்லேயும் போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு எந்த மாதிரி பெருனா போகுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். நிறைய பேர் என்னோட பையனை கேட்டீங்க, ஸோ திஸ் இஸ் மை சன். ஹாய் சொல்லு. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை பாய், சி யூ.